Hi friends, welcome to Sura's Recipes. Vanakkam. Iniki namba mutton biryani eppadi pannalangiradha paakalam. Mutton biryani pandrathukku oru 3/4 kilo arisiyum 1/2 kilo muttonum eduthu vechirken. Indha arisi vandha naanga normally veetla rice saapadu vekkirom la andha arisi dhaan use pandrom. Ana tulasi pachai nu unga friend veetla pannanga andha rice vandha biryani ku avlo nalla irukku. நீங்களும் அது கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாமே சீரக சம்பா பாஸ்மதி இதில் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த துளசி பச்சரிசி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணி. இன்றைக்கி நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா பாதி கீறி இருக்கேன். ஒரு 5 மிளகாய் கீறி இருக்கேன், 5 கீராம வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, இது 3 பெரிய வெங்காயம், 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி தான் எடுத்திருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான நெய், நெய்யில் போடுறதுக்கு பட்டை கிராம்பு, ஸ்டார்பூ, ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை, புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, தேவையான அளவு உப்பு, தயிர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் பொடி பண்ணி போடுறதுக்காக இதில் பட்டை கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய், ஒரு 10 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு ஸ்டார்பூ, ஏலக்காய், பிரிஞ்சி இலை 2. இதை வந்து பொடி பண்ணி பிரியாணியில் சேர்த்துக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி பிரியாணி மசாலாலாம் நான் வெறும் சேர்த்துக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மட்டும்தான் போட்டு பிரியாணி ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 100 மில்லி ரீஃபைண்ட் ஆயிலும் ஒரு 50 மில்லி நெய்யும் சேர்த்துருக்கேங்க. இதில் நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருந்த பட்டை கிராம்பு, ஸ்டார்பூலாம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் லேசாக பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். பிரியாணி வந்துட்டு நான் எப்பயுமே இந்த பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ணி பண்ணுவேன். இன்றைக்கி வந்து அது மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு பண்ணுறேன். சட்டியில் வச்சு வேக வைக்கலாம் அப்படின்ட்டு பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ லைட்டாக அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் வருதுங்க. ஒரு 3/4 கிலோ ரைஸ்க்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி போட்டுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சே செய்யுங்க, அடுப்பு ஹையில் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்டில் அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி. பச்சை ஸ்மெல் வந்தால் நல்லா இருக்காது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் விழுது, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அளவு நல்லா வதங்கிடுச்சுங்க. வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இது வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக சால்ட் வந்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக நான் கொஞ்சமாக இது கூட நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் தனியாக இப்போ நம்ம இதில் வேக வைக்க போகிறதால சால்ட்டு கொஞ்சம் மட்டனோட சேரணும் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு சால்ட்டு போட்டிங்கன்னா போதும், ரொம்ப சால்ட்டு போட வேண்டாம். நான் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன், போதும். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம புதினா, கொத்தமல்லி இலைகளை இது கூட நம்ம சேர்த்துடலாம். வதங்கிருச்சு. இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருந்த பட்டை கிராம்பு, ஏலக்காய் அந்த பொடி இதோடு நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள், அதாவது நான் என்ன சொல்கிறேன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள், அந்த ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் தான் போட போகிறேன், ரொம்ப சேர்த்துக்க போகிறதில்ல. இப்போ நான் இது கூட மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம மட்டனையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 கப் தயிர் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி, மட்டன் பிரியாணி, மட்டன் எல்லாம் சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு இப்போ அது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது 1 கப் தயிர் எடுத்து வச்சுருந்ததில் அந்த தயிர் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மூடி ஒரு 4 விசில் விட்டுடலாங்க. விட்டுட்டால் மட்டன் நல்லா வெந்துடும். இது விசில் விடுற கேப்பில் இன்றைக்கி பிரியாணி வந்து நம்ம
சட்டியில் தான் செஞ்சு தம் போட போகிறோம். தண்ணி வந்து 1:3 ரேஷியோவில் தண்ணிங்க எங்களோட ரைஸ்க்கு. உங்கள் ரைஸ்க்கு எப்படி தண்ணியோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும்னா நான் 4.5 கிளாஸ் ஊற்றிருக்கேன். 1.5 கிளாஸ் வந்து இந்த மட்டனோட வர கிரேவியில் வர தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். வர தண்ணி வந்து ஒரு கிளாஸ் தண்ணிக்கு மேலே வரும். ஸோ அது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஊற்றிருக்கேங்க. இப்போ நம்ம வந்து இதை மூடி 4 விசில் விட்டுறலாம். அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். இது விசில் விடுற நேரத்தில் நம்ம இந்த குண்டால் இருக்க தண்ணியை இன்னொரு ஸ்டவ்வில் வச்சு ரைஸை வந்து 1/4 பதத்துக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இது ரெடியாகிற டைம்குள்ளே ரைஸும் உங்களுக்கு 1/4 பதத்துக்கு வெந்துடும். ரைஸ் 1/4 பதம் வந்தோடனே இந்த குக்கரில் இருக்க மட்டனை ரைஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம தம் போட்டுடலாம். நான் இப்போ உங்களுக்கு விசில் முடிச்சுட்டு எப்படின்னு காட்டுறேன். குக்கர் வச்சாச்சுங்க அடுப்பில். அது 4 விசில் வரத்துக்குள்ளே சைடில் இந்த அடுப்பில் நான் குண்டா வச்சுருக்கேன். இதில் தண்ணி பாயில் ஆகட்டும் நல்லா. இது பாயில் ஆகிறப்ப இதில் கொஞ்சம் நெய்யும் பட்டை கிராம்பு, ஒரே ஒரு பட்டை ஒரு கிராம்பு மட்டும் இந்த தண்ணியில் ஆட் பண்ண போகிறேன். வேறு எதுவும் நான் சேர்க்கல. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்தா போதும். இதில் வந்துட்டு ஒரு பிரியாணி இலை ஒரு பட்டை கிராம்பு மட்டும் போட்டு தாங்க நான் தண்ணியில் கொதிக்க வச்சேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் ரைஸ் சேர்த்தேன். ரைஸ் நல்லா 1/4 பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு. தண்ணி பூரா சுண்டிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க மட்டனை எடுத்து இது கூட சேர்த்துடலாம். தண்ணி கொதிக்கிறப்பே நான் இதில் உப்பு சேர்த்துட்டேங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பை தண்ணியில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா அரிசியை போட்டிருக்கேன். இப்போது நம்ம இதில் மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து ஸ்ட்ரீம் அடங்கி ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இங்கே பாருங்கள், இதிலே 1.5 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம தண்ணி வச்ச அளவு சரியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மட்டனை வந்து ரைஸ் கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பு சிம்லேயே இருக்கணும். சிம்மில் வச்சு 10 நிமிஷம் தம் போட்டு நிறுத்திடலாங்க. நான் இப்போ உங்களை சேர்த்துட்டு காட்டுறேன். இப்போ சாதத்தோட மட்டன்லாம் கலந்தாச்சுங்க. இப்போ நம்ம இதை 1 மூடி போட்டு மூடி மேலே 1 வெயிட்டுக்கு 1 பாத்திரத்தில் தண்ணி வச்சு 10 நிமிஷம் இதை தம்மில் போட்டுடலாம். போட்டுட்டு நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பிரியாணி தம்மிலேருந்து எடுத்தாச்சுங்க. 15 நிமிஷம் நான் தம்மில் வச்சுருந்தேன். நல்லா அடி பிடிக்காமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாம். இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்காக ஆனியன் ராயத்தா தான் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் நான் பண்ணலை பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.